முதல் கேள்வி, தேவன் மேல இருக்கிற விசுவாசம் அதிகரித்திருக்கிறதா, நம்பிக்கை குறைந்திருக்கிறதா? உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த வியாதி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வியாதி வந்து என்னுடைய விசுவாசத்தை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், இந்த காரியங்கள் புதிதாய் நடக்கும் பொழுது ஒருவேளை அது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாகிய தேவனை அறிந்த ஜனங்களுக்கும் எனக்கும் இது வந்து ரொம்ப அறிந்த விஷயங்கள் தான். ஏன்னா மத்தேயு 24:6 வசனங்கள் சொல்லுகிறபடி, கடைசி நாட்களிலே நடைபெறுகிற சம்பவங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆல்ரெடி இந்த காரியங்கள் எல்லாம் அவர் வந்து நமக்கு முன்மாதிரியாக சொல்லி நம்ம சொல்லி வைத்திருக்கிறார். ஸோ ஆகையால இதை குறித்த ஒரு பயமோ தயக்கமோ என்னுடைய வாழ்வில என்னுடைய விசுவாசத்தை அசைக்கவோ இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், ஆண்டவரை அறியாதவங்களுக்கு ஒருவேளை பயமா இருக்கலாம். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இதை குறித்து நம்ம கலங்கக்கூடாது. ஆண்டவர் ஏற்கனவே நம்மை இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இந்த காரியங்களுக்கு வரும் பொழுது நம்மை ஆயத்தப்படுத்தணும். தேவனை சந்திக்கிறதுக்காக நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கிறாரே ஒழிய, இதனால நம்முடைய விசுவாசத்துக்கு, என்னுடைய விசுவாசத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சிஸ்டர் அமலா, சிஸ்டர், இந்த ஒரு வியாதியினால நம்ம எல்லாருமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலா சொல்லுவோம். முதல்ல நமக்கு என்ன, இட் இஸ் நாட் அ ப்ரீச்சிங் டைம், என்ன ப்ராக்டிக்கலா பயம் வருது, அதுக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்யறாரு, அப்ப மற்றவங்களுக்கும் உதவியா இருக்கும். எதிர்காலத்தை குறித்த பயம் அவ்வப்போது வருதா, அப்படி வந்துச்சுன்னா அதை எப்படி மேற்கொள்ள முடிகிறது? ஆம் பிரதர், இந்த COVID-19 முன்னாடியே எங்களுக்கு வேலை ஆக்சுவலி போயிருந்தது எங்களுடைய இதுல. அப்ப எங்களுக்கு அந்த பயம்ன்றது முன்னாடியும், வேலைன்றது முன்னாடியும் எங்களுடைய ஆரம்ப காலத்திலயும் வேலைகள் போயிருக்கிறதுனால அதுல நாங்க பழக்கப்பட்டு அப்படியே வந்துட்டோம். அதனால இந்த எதிர்காலத்தை குறித்த பயம் இந்த காலகட்டத்துல அப்படி வந்தது எங்களுக்கு இல்ல. பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் ஜெபம் செய்யும் போது, நான் அனுதினம் ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் தம் அலர்ட் பண்ணியிருந்தாரு, வாக்குத்தம் கொடுத்திருந்தார். அதனால அந்த வேலைகள் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு பயத்தோட நாங்க இது போல ஆண்டவருடைய சமாதானத்தை தந்துதான் நடத்தி கொண்டு வந்தார். அந்த தேவைகளை எல்லாம் அவரு, வேலை இருந்தாலும் இல்லைனாலும் அவரு அந்த தேவைகளை சந்தித்து கர்த்தர் நடத்துகிற அப்படின்னால அந்த வேண்டிய ஞானத்தை, அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்ல வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் தந்தார். அந்த கொரோனா காலத்திலையும் காரியங்களை எப்படி நம்ம செய்யணும் என்றதையும் ஆண்டவர் கற்றுத்தந்த அப்படின்னால அது எங்களுக்கு பிரயோஜனமா, ஆண்டவருடைய கிருபையில நாங்க அதை கடந்து வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆரம்ப விசுவாசியாக இருந்த போது நாங்கள் வேலை இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. அப்போ அதை காட்டிலும் இப்போ நாங்கள் ஆண்டவருடைய பலத்துல இப்போ தெய்வீக சமாதானத்தோடையும் அந்த வேலை இல்லாத போதிலும் நாங்கள் கடந்து வந்து எதிர்காலத்து குறித்த பயங்கள் எங்களுக்கு இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வருகிறபடினால தேவ கிருபைக்குள்ள நாங்கள் வளர்ந்து கொண்டு வருகிறோம். ஜாக்சன், the question I have is whether as Christians, as a Christian today, are you reflecting on your life more after COVID, and is it helping you to reflect more and humbling yourself, or is it the same, or is it worse? Actually, for me, actually, it is I have a lot of time to, you know, think of what is happening. You know, we all live a very fast life. We keep running so fast, but we just live, we just miss a lot of particular, like a lot of small things in life, and that will have a very big impact in life. So for me, it is actually I stop and think, and I have a lot of time, so I just spend more time in reading, and I spend reading Bible, and I just spend time more in praying, and it's more of like getting connected to God and to know where I stand and where I have to go. You know, it's like clearing my path for my vision, what God has kept in my life. So I think it's more of like getting closer to God. And I just humble myself. I repent because it's a process of getting holy and getting closer to God. Good. Das brother, in the time la adhigamai Bible study gal idala illa, edho irukudhu namakku go to meeting la. Ana veetla irukkuradhanaala, adhiga neram irukkuradhanaala, ippo
தனிப்பட்ட ஜெபத்திலும் தனிப்பட்ட பைபிள் ஸ்டடியிலும் வேதத்தை தியானிக்கிறதிலும் வளருவதற்கு அதிக தருணம் இருக்குதா, அல்லது வேற மாதிரி ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகி மனசால் தளர்ந்து போனதுனால படிக்காம இருக்கிறோமா வசனத்தை? ஆக்சுவலி நேரம் அதிகமா கிடைச்சது என்று தான் சொல்லணும். ஏன்னா நார்மல் நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் அதிகமாக வந்து வீட்டுக்குள்ளே அது ரூமுக்குள்ளே இருக்கிறதுக்கான நேரங்களை ஆண்டவர் ஒதுக்கி கொடுத்தார். அதே சமயம் இந்த நாட்களில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னா, அநேக தேவனுடைய மனிதர்கள் வந்து அவர்கள் ஷேர் பண்ணுற அந்த பைபிள் ஸ்டடிகளை வந்து அதிக நேரம் கேட்கவும் ஜெபம் பண்ணுறதுக்கும் வேதங்களை வாசிக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாகவே கிடைச்சது. அது வந்து ஒன்று தான். ஏன்னா நிறைய நான் வந்து இப்போ நிறைய நோட்ஸ் எடுத்து நிறைய வேதத்தின் குறிப்புகளை வந்து எடுத்து தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். மூணு பேர்த்தையும் கேட்க போறேன். என்னன்னா, இப்போ நமக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபெலோஷிப் இல்லை. நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க முடியறது இல்லை. கோ டு மீட்டிங்லாம் இருந்தாலும் கூட இப்படி அந்த ஐக்கியம் இல்லாததுனால அதனுடைய எஃபெக்ட் என்ன இருக்கு, அதோடைய தாக்கம், அதோடைய இம்பாக்ட் என்ன? வாட் இஸ் இம்பாக்ட் ஜாக்சன் தட் வி டோன்ட் ஹேவ் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபெலோஷிப், இஸ் தேர் எ இம்பாக்ட்? Yes, Angel, actually it's actually a very big impact. We have been all through this we have been like, you know, meeting as a family, talking, discussing, you know, having, you know, a lot of things like but now as we can't meet each other, it's actually a big effect on us. And everything is virtual, we just stay here like behind bars and somebody's there on the other side, so it is like not so close. But I think that is not affecting much because of the like now the modern technology and stuff, but still there is a big impact, like staying away from people. Like we can't share the love that we can actually do in person. அம்லா சிஸ்டர், பிரதர், நேர்ல பாக்கும்போது எல்லாத்தையும் நல்லா பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் இதா இருந்தது, அது இந்த நாட்கள்ல இல்ல. அதனால ஆண்டவர் கிருபையில இந்த வர்ச்சுவல் ஆர்ட் இந்த இதுல மெத்தட்ல வரும்போது நம்ம எல்லாரும் பார்த்துக்கொள்ளவும், ஒருத்தர் ஒருத்தர் மத்தபடி போன்ல பேசிக்கிறோம், ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிறோம். நேரில் பார்க்க முடியாததை ஃபோனில் ஒருத்தர் ஒருத்தர் விசாரிக்கிறதும் அவங்களுடைய நலன்களை தேட்டு தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி நேரில் இருக்கும்போது அவங்கள நேருக்கு நேராக அதுதான் நல்லதாக இருந்தது. இப்போ அந்த ஃபெலோஷிப்பில் ரெண்டாவது கம்யூனியனை வந்து மிஸ் பண்ணலாம். ஒரு வாரமும் நாங்கள் அந்த காட்டேஜ் ப்ரேயருக்கு போகும்போதும் இப்போ கம்யூனியனை எடுக்கவும் அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கிறதெல்லாம் இப்போ இல்லை. அதையும் ஆண்டவர் இந்த வாரத்தில் அந்த கம்யூனியனை கொண்டு வருவது தேவனுக்கு நன்றி சார். தேங்க்யூ. இன்னொரு காரியம், இந்த தாஸ் பிரதர், ஆண்டவருடைய ரெண்டாவது வருகையை பத்தி நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், செகண்ட் கமிங் பத்தி. இந்த நாட்கள்ல ஒரு இரண்டாவது வருகையை குறித்து கூட தெரியும் அப்படின்னா என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லி? கட்டாயம் தெளிவு இருக்குது பிரதர். என்னன்னு சொன்னா, இப்ப வேதத்தின்படி கடைசி நாட்கள்ல நடக்கிற சம்பவங்கள் போறதே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. அதனால ஆண்டவருடைய வருகை இன்னொன்னு 100 மடங்கு நிச்சயிக்கப்படுகிறது, நிச்சயம் எனக்குள்ள வந்திருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, அந்த வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உந்துதல் எனக்குள்ள உண்டாயிருக்கிறது. ஜாக்சன், யூ ஆர் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் சண்டே ஸ்கூல், யூ ஆர் சீயிங் ஆல் தி கிட்ஸ். டு யூ திங்க் பேரண்ட்ஸ் and others are actually explaining to children what's happening properly? I'm talking only about Christians. From what you are seeing in the Sunday school, do you think the children understand what is going on? Actually, now everybody has a feeling that it's like end days. And to who I speak, you know, it just comes anyhow in the conversation in between that it is all end is near and things are happening so rapidly, and they're all scared of all the calamities and everything that is happening. It's all because they have been parents have been brought up in this Christian society. They know things, and who has come newly to who are new believers also, they know it. So I think I don't think they have really teaching the kids about, you know, the last thing, last days. I think they talk in the adult level, but they don't go to the student level, I guess.
Kids, when I see them, they are actually not aware of what is going to happen or things. They are like happy in their place and they just do the normals in the class, but it's just virtual. That's what I personally feel for myself. Amala sister, in the parents வந்து பிள்ளைகளுக்கு இப்ப என்ன நடக்குது இந்த கோவிட குறித்தும் இதோடைய நம்ப பிலீவர்ஸ் எப்படி இருக்கணும் இத குறித்து பேரண்ட்ஸ் கரெக்டா டீச் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆம் பிரதர், நாங்க ஒரு ஒரு பேரண்டும் எங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி நானும் அப்படி நினைக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸும் ஆண்டவருடைய பிள்ளைங்க அதை சொல்லி கொடுக்குறாங்க, ஆண்டவருடைய வருகைக்கு பிள்ளைங்களையும் ஆயத்தப்படுத்துறாங்கன்றத நான் நம்புறேன். So last question, it's an open question. Amala sister, இருந்து ஆரம்பிப்போம். தனிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நம்ம நீங்க பேசுறத 200 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. தனிப்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இந்த வியாதியை குறித்து புரிஞ்சுக்கிறதுல என்ன காரியத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த காரியத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னேறணும்னு சொல்லி ஒவ்வொரு ஐடியா ஷேர் பண்ணுங்க. இது ஆண்டவர் சொன்னதுபடிதான் நமக்கு வருது. அந்த கடைசி காலத்துக்குள்ள நம்ம நுழையிறோம்ன்ற அந்த ஒரு இதுதான் தாக்குதல் தாக்கம் தான் நமக்குள்ள. அது இன்னும் குறைவா இருக்குது, நம்ம இன்னும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் வேக வேகமா காரியங்களை நடத்துறாரு, நம்ம அதை கிரகித்து அந்த ஆண்டவர் சொல்லுற அந்த ஸ்பீடுக்குள்ள நம்ம போகலையோ அப்படின்றதுதான் என்னுடையது. ஆண்டவர் அந்த கடைசி காலத்த நிகழ்வுகளை வேக வேகமா நடத்துவேன்னு சொல்றாரு. அநேகருக்கு அது விளங்குது, பட் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு அது இன்னும் புரியல. ஆண்டவர் நடத்துறதுதான் அதை சொல்லியிருக்கிறபடிதான் இது வேக வேகமா காரியங்களை கொண்டு போகிறார். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய அந்த வருகையை தான் ஆயத்தப்படுத்துகிறார். எல்லா காரியங்களையும் ஒரு ஒரு விஷயங்களையும் நம்ம ஸ்பீடப் பண்றாரு, வேக்கப் பண்றாருன்றத இன்னும் அநேகர் உணர்ந்து கொள்ளல. அதைதான் ஆண்டவர் நமக்கு கற்று தருகிறார். இன்னும் அதிக அதிகமாக நம்ம இன்னும் அந்த தேவனுடைய அந்த அந்த எண்ட் டைம்ஸ்க்குள்ள நம்ம இன்னும் நுழையல. அதுதான் என்னுடைய Jackson, I basically think that this is actually it's end times, but God is being gracious. It's not that catastrophic as it is, like it is written in the Bible. Means towards the end he's gracious still. So it is like I just feel like it's a time that we stop, like, you know, all these things, it stops us and it just makes us close to God. It's not like directly calamities over calamities, but still God is being gracious that he is giving us time to repent, change, and to bring a lot of people to Christ. And when we see everything together, it in a normal sense, it gives a great fear, like, you know, what is going to be happening, what's going to happen next, what's happening around, and when can be. It's like always a threat kind of thing. But the thing is that by seeing the path what God has led us, the hardship and everything what has God led us so far, it just feels like God is always there and he will take us through. And he has started our race, so he will take us. And he's so concerned about us, and we are so valuable to him. So he will not let us down at any time. And we have to just put our faith in him and trust him. That's what I feel it is. Das brother, கடைசியா உங்களுடைய அட்வைஸ் என்னன்னா, அந்த தனிப்பட்ட சகோதரர்கள் ஃபேமிலி இங்க எல்லாமே இருக்க தனியா இருக்காங்க இல்லையா, பேச்சுலர்ஸ், மேரிட் பேச்சுலர் ஆர் பேச்சுலர் பேச்சுலர், இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எப்படி என்ன மாதிரி அவங்க டீல் பண்ண லைஃப் சொல்லுங்க. அட்வைஸ் அப்படி இல்லாம ஸோ இந்த கடைசி நாட்கள்ல வந்து நமக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் வந்து நிச்சயமாக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களும் ஆண்டவருடைய வாக்கின்படியாய் நடக்கிறது என்பதும் நம்ம அனைவரும் அறிந்தது. ஸோ இந்த நாட்டில் வந்து தனிமையா இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த காரியங்களை குறித்து ஒரு பயமோ கலக்கமோ இல்லாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓட வேண்டும் என்பதுதான். ஏன்னா நீதிமொழிகள் 3:26 சொல்லுது, கர்த்தர் என் நம்பிக்கை. சங்கீதத்திலையும் 31:7 வாசிக்கிறோம், நீரே என் நம்பிக்கை. யோபு எல்லாவற்றையும் இழந்தபோது சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஸோ இப்படி சுச்சுவேஷன் எல்லாமே குலாப்ஸா இருக்கிற நேரத்துல கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது, நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த துரிதத்தை வந்து நமக்குள்ளே கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, நம்ம குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தணும். ஒருவேளை நம்ம தனிமையில் இருக்கிறவங்க எங்க இருந்தாலும், ஊர்ல குடும்பங்கள் இருந்தாலும்,
தன்னையும் ஆயத்தப்படுத்தி குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆயத்தப்படுத்துவது வந்து ரொம்ப நல்லது. ரெண்டாவது என்னன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மத்திய 24:37-39 வரைக்கும் நம்ம படிச்சீங்கன்னா சொல்றாரு ஆண்டவர், கடைசி நாட்கள்ல சபைக்கு அந்த வார்த்தைகள் வருது. அநேகர் வந்து பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. இது வந்து கடைசி காலத்துக்கான அடையாளம் சொல்றாரு. என்னை பொறுத்த வரையும் இது வந்து மனுஷன் உண்டான நாள் முதல் கொண்டு இந்த காரியங்கள் நடந்துதான் வருது. ஆனா கடைசி நாட்கள்ல இது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம், சபைகள் அப்படி மாறி போயிடக்கூடாது என்பதுதான். சோ ஒவ்வொரு தனி மனிதனும் உலகத்தோடு கூட உலகத்தின் காரியங்களிலே அமிழ்ந்து விடாதபடி இதெல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் துரிதமாய் தன்னை ஆயத்தப்படுத்தி மற்றவங்களையும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும், கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு சின்ன யோசனையா இருக்குது. லாஸ்ட் க்வெஸ்சன், யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். இந்த நாட்கள்ல யாரோ சொன்னீங்கல்ல, சபை ஐக்கியம் ஆகிறது எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது, அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஏன்னா கோட்டு மீட்டிங்லாம் இருந்தாலும் கூட அது மாதிரி இல்லைன்னு. பட் நமக்கு அந்த நிறைய ஆண்டவர் திறந்த வாசலை வச்சிருந்தாரு. சர்ச்சுக்கு போகிறதும் பைபிள் ஸ்டடியும் டாஃப்டி இந்த மாதிரி நிறைய மீட்டிங் நிறைய காரியங்கள் இருந்துச்சு. ஆனாலும் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் அதை உபயோகப்படுத்தலை. ரெண்டாவது பல பேர் அது ரொம்ப ஒரு கேஷுவலாக பல பேர் லேட்டாக வர்றதும் சர்ச்சுக்கு லேட்டாக வர்றதும் அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக கோட்டு மீட்டிங்கில் கூட லேட்டாக வராங்க. ஸோ இப்படி ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இதனால ஒரு பாடம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஒழுங்காக வராங்க. இந்த ஒழுங்காக இல்லாதவங்க இதை குறித்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அமலா சிஸ்டர் ஆரம்பிங்க, அப்புறம் மற்ற ரெண்டு பேரும் சொல்லுங்க. ஆமா பிரதர், எந்தெந்த இடத்துல நம்ம சபைக்கு வரும்போது தவறு பண்ணியிருக்கிறோன்றத ஆவியானவர் நம்மளை உணர்த்துறாரு. அப்போ அதை சரி பண்ணிக்கொண்டு நம்ம இனி அந்த தவறுகளை செய்யக்கூடாது. இனி ஆண்டவர் அந்த கொடுக்குற COVID-19 அப்புறமா உள்ள காலகட்டத்தில் நம்ம எப்படி அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்லித்தர்றார். அப்போ செய்த தவறுகள்ல இருந்து இதை வெளிவரதுக்கு தான் ஆண்டவர் அதை ஒரு சந்தர்ப்பத்தை தர்றாருன்னு நான் நினைக்கிறேன். And Jackson, you think they are learning, people are learning about this, or those people are continuing in the same way? Angle, I just feel that these people, not these people, like everybody is actually missing with church and everything that was happening. And I think when I speak to a lot of people, you know, they just come up with, which I get it is that they have not maximum utilized everything, but they feel bad for it. When something is not there, only we will know the value of it. You know, it can be a conscious thing or subconscious, like knowingly or unknowingly, but that is the truth. When we have utilized it in a good way, we could have done it more better, we think, when we don't have it. So I think everybody is in a point of realization of like what all they have missed, all the fellowship, what was available and all those things. I think it's a very big eye-opener for everyone. Jesus? நிச்சயமாக இது மூலமா ஒரு பாடம் தான் பிரதர். நான் சாதாரணமா வந்து போற காலங்களில் வந்து சாதாரணமா வந்தும் போகணும் அப்படின்னு இருந்தவங்க கூட இந்த நாட்கள்ல வந்து ஆண்டவரை வந்து அதிகமா உணர்ந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல பாடமா தான் அமைந்திருக்கிறது. ரெண்டாவது அந்த குழு சம்பாஷணைக்காக சகோதரன் சாலமன், சகோதரி நான்சி ஜெயகுமார், சகோதரன் ரசல் ராஜ், மூன்று பேரும் முடிந்தால் கேமராவில் வர முடியாது கேட்டுக்கொள்ளு. இந்த தலைப்பு என்னன்னா, இந்த தொற்று நோயின் தாக்கம் சபை மேலையும் உலகத்தில் இருக்கிற மற்ற உள்ளூர் சபைகள் லோக்கல் சர்ச்சஸ் இவைகள் மேலே இந்த தொற்று நோயின் தாக்கம் என்ன என்று கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிறோம். ஏன் முக்கியமான கேள்வி என்றால், உலகமெங்கும் நம்ம சபை போலவே உலகம் முழுவதும் இருக்கிற சபை கூடுதல் ஐக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விசுவாசிகளுக்கும் நமக்கு சபை கூடு வருவதை தவிர்ப்பது மிகவும் எப்பவுமே கடினமான காரியம். ஆனால் இந்த நாட்களிலே குறிப்பாக
நாம் அதிகமாய் குழப்பத்திலும் நிகழ்காலத்தை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காலத்துல இப்படி சபை கூடாமல் இருக்கிறது இன்னும் கடினமான ஒரு காரியம். இது பலவந்தமாக இந்த ஐக்கிய கூட்டங்கள் உலகமெங்கும் ரத்து செய்யப்பட்டதுனால இதுல இருந்து ஏதாவது படிப்பினைகளை கற்றுக்கொள்ளுகிறோமா என்ற காரியங்களை நம்ம சிந்திக்க போறோம். முதல் கேள்வி எல்லாருக்குமே கேட்கிறேன், முதலாவது சாலமன் ஆரம்பிப்போம். நம்ம டிசிஎஃப்ல இந்த ஒரு அரபி இஸ்லாமிக் நாட்டுல பல பேர் இங்க வந்து ரசிக்கப்பட்டோம். இங்க பல விதமான உலகத்துல பல சபைகள் இல்லாதபடி பல விதமான ஐக்கிய கூட்டங்கள், ஜபங்கள், பைபிள் ஸ்டடிகள் சபைக்கு இருக்குது. இதற்கு முன்பாக இந்த கூட்டங்களை இந்த இந்த எல்லா காரியத்தையும் எல்லாரும் சரியாக பயன்படுத்தினாங்களான்னு கொஞ்சம் யோசிப்போம். சாலமன் கொஞ்சம் சொல்லுங்க. புரியலாம் பிரதர். இங்கே கூட நம்ம வந்து இந்த தேசத்திலும் கூட நமக்கு அநேக காரியங்களை வந்து தேவனே கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. கொடுக்கும்போது நமக்கு அநேக காரியங்களை வந்து நம்ம வந்து சரியாக நம்ம வந்து பயன்படுத்த காரியங்களை விட ஒரு சில காரியங்கள் வந்து குறைவான காரியங்கள், ஒரு சில டைமிங்கு, மற்ற வந்து நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், இன்னும் கூட ஒரு சில அசால்ட்டா நம்ம செஞ்ச காரியங்கள் உண்டு. இந்த இது காலகட்டத்திலும் கூட அதை நமக்கு வந்து அவர் உணர்த்துதாரு. இன்னும் நல்லா பண்ணும்படியாக, இன்னும் அதிகமா நமக்கு வந்து கரெக்டா நம்ம செய்ய முடியாக, அந்த ஒரு உண்மையும் ஒரு உத்தமத்தையும் தேவன் நம்ம இன்னும் அதிகமா எதிர்பார்க்காரு. நம்ம சபையும் மற்ற சபையும் இன்னும் அதிகமா தேவனுக்காக ஓடி இன்னும் அதிகமா அவர் கொடுக்கப்பட்ட வேலைகளை உண்மை உத்தமமா செய்ய ஆண்டவர் வந்து அழைக்கிறாங்க. எந்த ஒரு சபைக்கும் கொடுக்கப்படாத அளவுக்கு அதிகமா நம்ம சபைக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகமான கூடுகைகள், அதிகமான ஜெப வாய்ப்புகள் எல்லாமே நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மையானவங்க அதை பயன்படுத்தி கொண்டாங்க. என்னுடைய பங்குல நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கூடுமான வரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு இருக்கிறேன். அது இல்லாம எதுக்கும் வந்து ஒரு தாமதம் இல்லாம அப்படின்ற ஒரு டிசிப்ளின வந்துட்டு ஆண்டவர் கொடுத்திருந்ததுனால அதுக்காக ஆயத்தத்தோடு அந்த கூட்டத்துல வரும்போது அந்த மக்களுக்காக ஜெபிச்சுட்டு அந்த செய்தி கொடுக்கிறவங்களுக்காக ஜெபிச்சுட்டு ஆயத்தத்தோட வருகிற காரியங்களை நான் செய்திருக்கிறேன். அது விசேஷமா எனக்கு ரொம்ப வந்து தாக்கத்துல இருந்தது வந்து நம்மளுடைய விசேஷமா நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ரிவைவல் ப்ரேயர். அந்த ரிவைவல் ப்ரேயர்ல வந்து ஆண்டவர் வந்து ஆவியானவர் வந்து அதிகமான வெளிப்பாடுகளையும் ஜெப குறிப்புகளையும் கொடுத்திருந்தாரு. அன்னைக்கு கொடுத்ததை நான் இன்னைக்கு திருப்பி பார்க்கும் போது அன்று கொடுக்கப்பட்ட அநேக காரியங்கள் வந்து இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதை வந்து நிச்சயமாகவே அதிகமா பயன்படுத்தி இருந்தார்கள் என்று சொன்னா இன்னைக்கு எல்லாராலையுமே அதை உணர முடியும். இனி வரும் காலங்கள்ல மற்றவர்களும் அதுல நினைக்கிறேன். நம்ம சர்ச்சில் அப்படிதான் நல்ல நிறைய வாய்ப்புகளை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த எல்லா வாய்ப்புகளையும் அது சபை கூடி வருதலாகட்டும் அல்லது பைபிள் ஸ்டடிகள், ஜபக்கூட, கேன் மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் 100% நம்ம யூட்டிலைஸ் பண்ணோமா அப்படி கேட்டா அதுல நிறைய குறைபாடுகள் இருக்குது. நிறைய காரியங்கள் நம்ம அனலைஸ் பண்ணி இன்னும் அதை சீர்படுத்த வேண்டிய அந்த டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வர வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கொள்வேன். இது நம்ம சர்ச் மாத்திரம் இல்ல, நிறைய லோக்கல் சர்ச், நம்ம சர்ச் மாத்திரம் பாதிக்கப்படல, எல்லா சர்ச்சும். முதல்ல யுஏயில ஆரம்பிப்போம். ஒரு காரியம் நான் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. இந்த இந்த வாரத்துல நம்ம சந்திக்கிற அந்த அந்த ஆலயத்துல செயின்ட் ஆண்ட்ரூஸ்லயே இந்த ஆலயம் மூணுல இருந்து அவங்களுக்கு ஒரு சர்வீஸும் இல்லையா, அவங்க ஆங்கிலிக்கன் சர்ச் ஒரு சர்வீஸ் கூட பண்ணல இது வரைக்கும். அப்படி கூட இருக்கிறாங்க யுஏயில, டெக்னாலஜி எல்லாம் இருந்து கூட ஜனங்களுக்கு டெக்னாலஜி ஈஸியா கிடைச்சு கூட அப்படி இருக்காங்க. அப்படி பல லோக்கல் சர்ச்சஸ் இந்த காரியத்துல வசதி இல்லைன்னா ஒரு காரியம், ஆனா வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் எல்லா லோக்கல் சர்ச்சஸும் இதுல ஒரு பாடம் படிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. முதல்ல நான்சி சிஸ்டரோட ஆரம்பிப்போம். மற்ற லோக்கல் சர்ச்சுக்காக, மற்ற இங்க மற்ற யுஏயில இருக்க சர்ச்சுக்காக யோசிப்போம், எப்படி நம்ம ஜெபிக்கிறோம். மற்ற லோக்கல் சர்ச்சஸ்னுடைய அந்த கட்டமைப்புகள் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஸ்டிஃபான ஒரு இதுல இருக்குது. ஒரு ஒரு ஹையராத்தி அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறதுனால
அதனால எல்லாராலையும் அதுல பங்கு பெற முடியாது. தலைவர் என்ன சொல்றாரு அதை கேட்கணும், கேட்கறதான் அவங்க பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த இடங்கள்ல இருக்கிற அந்த விசுவாசிகளும் அந்த இதுக்குள்ள வர்றதுக்காக நம்ம அதிகமா ஜெபிக்கணும். அவர்களால நம்ம பங்கு பெற்று நம்மளுடைய ஐக்கியத்திலையும் அவங்கள நம்ம சபைக்கு வர வைக்கணும்ன்றது கிடையாது, நம்மளுடைய ஐக்கியத்திலையும் அவர்களை ஒரு பங்காக எடுத்து அவர்களுக்கு நம்மளுடைய சில காரியங்களை நம்ம சொல்லி கொடுத்து இது செய்யும் போது அந்த சபையினுடைய தலைமைக்கு விரோதமா எழுப்புற மாதிரி காரியங்களை நிச்சயமாக செய்யக்கூடாது. ஆனால் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக நம்ம வந்து ஒரு சில காரியங்களை நம்ம செய்து அவர்களோடு பேசலாம், நம்முடைய ஐக்கியங்கள்ல அவர்களை பங்கு பெற வைக்கலாம். ஒரு ஒரு சில இல்ல, ஆக்சுவலா நிறைய சபைகள் பத்தி நம்ம பார்க்கும்போது சலமன் இந்த டைம்ல இந்த மாதிரி ஜூம்லயோ கோட்டுல கூட இல்லாம யூடியூப்ல ஒரு மெசேஜ போட்டு பாட்டை போட்டு பண்றாங்க சர்வீஸ். யார் இருக்காங்களோ பண்றாங்க. அப்படி பண்ணுறது கரெக்டா? அப்படி பண்ணா அந்த சபையில ஐக்கியம் மாதிரி இருக்குமான்னு யோசிக்கிறேன். அப்படி இப்போல காலகட்டத்துல வந்து இந்த யூடியூபோ அந்த கோட்டு மீட்டிங் மத்த பண்ணும்போது ஆனா சபையில இருக்கும்போது இருக்காது, ஆனாலும் கூட வழி இல்லாதபடி அந்த மாதிரி காரியங்களை அந்த யூடியூப்ல பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அதே மூலமா அந்த ஒவ்வொரு குடும்பங்கள் வந்து அதுல வந்து பங்கு பெறுறாங்க. அதுக்கடுத்து அது மூலமாக சிறு பிள்ளைகள் கூட அதை பார்த்து வந்து உட்காருதாங்க, வேதத்தை அந்த வந்து வாசிக்க சொல்றாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த பைபிள் எடுத்து அந்த வாசிக்க அந்த ஒரு ஐக்கியம் வந்து இதற்கு என்னன்னா ராஜ், இந்த இப்படிப்பட்ட சபைக்கு வருது, சபை கூடி வருவது என்பது நிச்சயமா வசனத்தை கேட்கறதுக்கு ஜபிக்கிறதுக்கு தான். வெறும் நம்ம ஒரு வசனம் வாசிக்கணும் அல்லது ஜபிக்கணும்னு சொன்னா யூடியூப்லயோ எங்க வேணா இந்த காலத்துல போய் பார்க்கலாம் இல்லையா, மெசேஜ் எல்லாம் பார்க்கலாம். முக்கியமா இருக்கிறது ஒரு ஒரு முகத்தை பார்க்கறது, ஒருவர் வாழ்த்துகிறது, இந்த காரியத்துல எவ்வளவு இந்த கொரோனா பாதிக்கப்பட்டு யோசிச்சுக்கிட்டீங்க? ஆமா, ஆக்சுவலி இந்த மெசேஜ் கேட்கணும்னு போய் போனா நிறைய மெசேஜ் இருக்குது. நம்ம லாங்குவேஜும் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும், இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் என்ன லாங்குவேஜ்ல வேணாலும் நம்ம அதை நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் ஒரு ஆராதனை அப்படிங்கும்போது நம்ம சேர்ந்து ஆராதிக்கிறது, ஒரு போய் சேர்ந்து ஆராதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு நம்ம ஆராதிக்கும் போது இன்னும் ரொம்ப நம்ம இன்வால்வ் ஆகி ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது, பிரயோஜனமாக இருக்குது. அதுபோல ஐக்கியமும் நம்ம எங்கேயோ ஃபோனில் பேசி விசாரிக்கிறத விட நேரடியாக பார்த்து பேசி அவருடைய முகத்தை பார்த்து பேசி அன்பை நம்ம பகிர்ந்து கொள்கிறது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான காரியம். அது அந்த ரொம்ப நாட்களில் இழக்கிறோம். அது என்னுடைய கருத்து. அடுத்த காரியம், பல சபைகளில் கேள்விப்பட்டேன், இந்தியாவிலேருந்து கூட பல பேர் சொன்னாங்க, பல விதத்தில் சபைகள் குறிப்பாக முன்னால் இந்த மிஷினரி சபைகள் சின்ன சின்ன சபைகள்லாம் ரொம்ப பண காரியங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த விதமான ஆஃபரிங்கும் இல்லாமல் காணிக்கைகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் பல பேர் திகைத்து போயிருக்கிறாங்க, எப்படி இது முடிய போதும்னு சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சபைகளும் சரி விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் என்ன செய்யலாம் இந்த இந்த ஒரு பிரச்சனையில இருந்து? முழு நேர ஊழியக்காரர்களுக்கு வருமானம் வராம, சபையை பில்டிங்ஸை பராமரிக்க கூட வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, எப்படி இத சமாளிக்கலாம் சலமன்? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீதிமல்ல ஒரு வசனம் இருக்கு, எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கோடை காலம் வரும் சொல்லி தெரிஞ்சு அதுக்கு தேவையான ஆகத்தை வந்து அதை சேர்த்து வைக்கி. அதே போல நம்ம கொஞ்சம் சபையை நடத்துகிற பிள்ளைகள் கொஞ்சம் சேவிங் கொஞ்சம் வச்சு அதுக்கு வச்சா கொஞ்சம் அது கரெக்டாக பயன்படுத்தலாம். பிராக்டிக்கலாக வந்து இந்த காரியம் வர்றதுக்கு யாருக்கும் தெரியாது, எப்போ எது நடக்குதுன்னு தெரியாது. அதனால நமக்கு வந்து ஒரு சின்ன ஆண்டவராக ஏற்றுக்கு ஐந்தப்போ ரெண்டு மீன் தான் இருந்துச்சு, ஆனால் கூட அதை வந்து கொட்டு எல்லா பிளேஸ் மீதி சாப்பிட்டு மீதி எடுக்க வைத்தார். அதே போல கொஞ்சம் நம்ம இருந்தா இப்போ சேவிங் வச்சோம்னா அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அது என்னுடைய கருத்து.
இன்னொரு காரியம், இதுல ஆத்ம ஆதாயம் தான் சபையினுடைய ஒரு மெயின் காரணம். சபை இருப்பதற்கே அவரை அறிவிக்கவும் அவரை அறிந்து கொள்ளவும். இந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப நம்ம எல்லாரும் அவங்க வீட்டுல இருக்கோம், புது ஆத்மாக்களை ஆண்டவர்களை கொண்டு வருவதோ சந்திப்பதோ அதிகமாய் தடைப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ் பிரதர், இதை பத்தி நம்ம கடந்த நாட்களில வாசல் திறந்திருந்த போது இதுல நிர்வசாரமா இருந்தோம். இந்த நாட்கள்ல இதுக்கு அப்புறம் எப்படி நம்ம எல்லாரும் இருக்கணும்? இந்த இன்னும் நாட்கள் கொஞ்சமா இருக்கு, ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க, தினந்தோறும் மரண செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கோம். இப்ப எப்படி நம்ம இது முடிஞ்சவருக்கு முதலாவது முதல் நம்ம அந்த இழந்து போன காரியங்களுக்காக நம்ம மனம் திரும்பவும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம செய்து விட்டு போனதுக்கு ஒரு மனம் திரும்புதல் முக்கியமான அடிப்படையாய் அது தேவை. அதை தொடர்ந்து ஆண்டவர் தரக்கூடிய வாய்ப்புகளை இனி தொடர்ந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்முடைய சொந்த காரியத்தை பார்க்கறதுல இருந்து கொஞ்சம் விட்டு அதிகமாய் ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடுறதுக்கு பிரயாசப்பட வேண்டியவும் அதுக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரணம். அது நம்ம அதுக்கான நேரத்தை இன்னும் அதிகமாய் ஒதுக்கணும் அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். சிஸ்டர், இந்த நம்ம லோக்கல் நம்ம சர்ச்சும் பார்த்து மாத்திரம்ல எல்லா சர்ச்சிலையுமே ஒரு காமன் ப்ராப்ளம் பேக் பைட்டிங், இவங்களை பத்தி அவங்கள பத்தி பேசுறது, அதே போல ஊழியக்காரங்களை குறை சொல்றது, மற்ற சபைகள் ஊழியங்களை குறை சொல்றது, இந்த காரியத்திலாம் அப்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு லெசன் லேர்ன் பண்ணலாமா? இதுக்கப்புறம் சபைகள் பழைய கதைக்கு போகுதா, இல்ல சபையிலையும் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் இந்த காரியத்துல என்ன பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறலாம்? குறை கூறுகிறது அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கணும். அது வந்து தவறுகளை சுட்டி காட்டுகிறார்களா, இல்ல தாங்க செய்யாத ஒன்றை வந்து மத்தவங்க செய்ய முற்படும் போது அவங்க கீழே இழுத்து போடுவதற்காக அவங்க செய்யறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். தவறுகளை வந்து நேரடியாக அந்த நபரிடத்திலேயே வந்து சுட்டி காட்டுறது தவறு கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள வேதத்தின் அடிப்படையில காரியங்களுக்கு தவறுகளை நேரடியாக சுட்டி காட்டலாம். அப்படி நேரடியா சுட்டி காட்ட முடியாது, என்னுடைய வயதுல மூத்தவர்களா இருக்கலாம், எல்லாரும் ஒரு உயர் பதவியில இருக்கலாம், அதனால அவர் கேட்காம இருக்கலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நேரங்களில இன்னொருத்தர்கிட்ட போய் அதை சொல்லாமல் நம்ம வந்து ஆண்டவரிடத்துல அதை ஜெபிப்பது நல்லது. இன்னொன்னு, இன்னொருத்தர் யாராவது என்னை குறித்து குறை சொல்லும் போது நான் வந்து அந்த காரியங்களை குறித்து ஆண்டவருக்கு முன்பாக நிதானித்து பார்த்து சரியாக இருந்தால் அதை சரி செய்து கொள்ளணும், இல்லைன்னா அதை விட்டுட்டு போயிடலாம். இதற்காக இன்னொருத்தருக்கு போன் பண்ணியோ என்ன என்ன பண்ணியோ அதை வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக மாத்தி குழப்பத்தை எந்த காலத்திலையும் அதை ஏற்படுத்தக்கூடாது. இனியும் சபைகள் அப்படி செய்து கொண்டிருந்தால் சபை தன்னுடைய லக்கை இழந்து விட்டு உலகம் ஓடுகிறது போல அது ஓடிக்கொண்டு தான் லாஸ்ட் கமெண்ட். சபைகள் எப்படி தாக்கப்பட்டிருக்கிறது? நான்சி சிஸ்டர் ஆரம்பிங்க, லாஸ்ட் கமெண்ட். சபைகள் வந்து இப்போ சபைகளுடைய அடிப்படையான ஒரு ஊழியம் சுவிசேஷ ஊழியம், நேரடியாக வந்து இப்ப யாரையும் சந்தித்து புதிதாக ஆத்மாக்களை சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். சோ இந்த சூழ்நிலைகளில நம்ம திரும்பி பார்த்து சபைக்கு ஆண்டவர் இதற்கு முன்பாக அதை எச்சரிக்காமல் இருந்திருக்க மாட்டார், அந்த காலகட்டத்தில் அவர் என்ன சொன்னார் என்பதை நம்ம கூர்ந்து கவனித்து மனம் திரும்பி தொடர்ந்து அவர் என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதுல நம்ம கவனம் செய்து நம்ம முன்னாடி போனோம்னா வரப்போகிற இன்னும் பெரிய இதுகளுக்கு சபைகளும் விசுவாசிகளும் தப்பித்துக் கொள்ளலாம். எல்லா சபைகளும் சில சபைகளை பார்த்தா அவங்க மெஜாரிட்டி அவங்க சுய லாபத்துக்காக சுய நோக்கோடு கூட இருக்கக்கூடிய சில சபைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையில அந்த அவங்களுடைய மந்தையை பற்றி கவனிக்காம அப்படியே விட்டு விட்டுட்டு அவங்க போஷிக்க முடியாம எந்த ஒரு மீட்டிங் கூட வைக்காம அல்லது அவங்களுடைய என்ன தேவைகள் இருக்கிறாங்க, என்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுக்காத அநேக சபைகளை நம்ம பார்க்குறோம். அவங்க அந்த ஊழியங்களை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னது போல நம்முடைய அந்த செல்லும் செலவு, என்னுடைய காரியங்களை என்னென்ன காரியங்களை நான் ஃபியூச்சர்லையும் இப்போ நான் ஃபேஸ் பண்ணணும் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்காம அப்படி இறங்கி இருந்தால் அந்த காரியத்துல இருந்து அந்த ஊழியக்காரர்கள் மனம் திரும்பி ஜெபித்து அந்த காரியங்களை இன்னும் முன்னெடுத்து செய்யக்கூடிய சபைகள் முன்கை இருக்கணும்.
சாலமன். சபைகள் வந்து அநேக சபைகள் வந்து கொடுக்கப்பட்ட தருணங்கள் வந்து அநேக தருணங்கள்ல வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்காக ஆண்டவர் சமூகத்துல வந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பி நம்ம வந்து காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து பரிசு தாவியான வந்து நமக்கு உணர்த்துவாரு. அதுக்கு இன்னும் வரப்போற காரியத்துல வந்து நம்ம அதிகமா ஆத்மா அறுவடையில வந்து இன்னும் நம்ம நேரத்தையும் நம்ம பணத்தையும் நம்முடைய அர்ப்பணிப்பு ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு டெடிக்கேஷனோடு நம்ம வந்து இன்னும் அதிகமா ஓட வேண்டிய டைம் அதிகமா வந்துச்சு. ஒரே ஒரு வசனத்தை வந்து நான் வெளிப்படுத்த விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் அந்த ஒரு மூணாம் வசனத்தின்படி இந்த திருக்கதரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கைக்கிறவனும் பாக்கியவான் காலம் சமீபத்திற்கு. அந்த வசனத்தின்படி காலம் வந்து இன்னும் வந்து குறைவா இருப்பதுனால நம்ம வந்து போன காரியத்தை பத்தி நம்ம யோசித்து அதை பத்தி தேவையில்லாம போட்டு இது பண்ணாதபடி இந்த வரப்போற காரியத்தை அந்த மனம் திருப்பி வரப்போற காரியங்களை கிடைக்கப்பட்ட நேரத்தை வந்து வீணாக யூஸ் பண்ணாம பயனுள்ள ஆண்டவருக்காக நம்ம வந்து ஆத்ம அறுவடைக்காக ஓடும் போது ஆனா அறுவடை வந்து அதிகமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் கூட நம்ம பக்கத்திலேயே ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. அந்த காரியத்துக்காக நம்ம வந்து மற்றவங்க பத்தி இப்ப சொல்லாதபடி நம்ம நான் அப்படி அந்த மாதிரி ஓடிய தேவனுக்காக அநேக காரியங்கள் தான் எழுதிட்டு. இன்னைக்கு வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன்னால என்னென்ன விளைவுகள் பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. இதுல வந்து ஒரு சுருக்கமா அது ஒரு சம்மரைஸ் பண்ணலாம். சம்மரைஸ் பண்றதுக்கு ஈஸியா பண்றதுக்காக அதுல ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒண்ணு நமக்கு சாதகமான விளைவுகள், அப்புறம் எதிர்மறையான விளைவுகள். இதுல எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து சாதகமா வச்சுக்கிறாங்க, ஒரு சில காரியங்கள் எதிர்மறையான விளைவுகள் இருந்துச்சு. இதுல முக்கியமா வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா நம்பிக்கை இன்னும் குலையாமல் இன்னும் நல்ல நம்பிக்கை விசுவாசம் ஆண்டவர் மேல அதிகமாயிருக்குன்னு சொன்னாங்க. இது ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். இந்த நேரத்துல ஆண்டவர் மேல விசுவாசம் அதிகமாகும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார்ன்ற ஒரு விசுவாசத்துல உறுதியா இருப்போம். இது ஒரு நிச்சயமாக நல்ல விஷயம். அப்புறமா பார்க்கும்போது நம்ம சொந்த வாழ்க்கையில எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளர்றோமா ஒன்றி இருக்குமா அப்படின்ற ஒரு விளைவுகள் பார்க்கும்போது கூட நிறைய பேர் இந்த நாட்கள்ல நிறைய நேரம் இருக்குது, ஆண்டவரை பத்தி நிறைய யோசிக்க நேரம் இருக்குது, வேத வாசிக்கிற நேரம் இருக்குது, அதிகமா ஜெபம் பண்றோம். ஜாக்சன் சொன்ன மாதிரி ஸ்டாப் அண்ட் திங்க், நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்க ஆண்டவர் நிறைய நேரத்தை கொடுத்துருக்கிறார். அதுவும் ஒரு நல்ல விளைவுகள். ஆண்டவர் இந்த நாட்கள்ல கூட இப்படி கால காரியத்தை அனுமதிச்சு நமக்கு வந்து நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்ன்றது ஆண்டவர் வந்து நம்மளை உணர ஒரு வாய்ப்பை நிச்சயமா கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை அதை பத்தி நம்ம யோசித்தோம். இப்படி வேதம் சொல்லுகிறபடி நிறைய கடைசி நாட்கள்ல வந்து பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் இப்படிலாம் வரும்போது ஆண்டவருடைய வருகையை பத்தி யோசிக்க நமக்கு ஒரு உணர்வு வந்திருக்குது. இப்படி எல்லாம் நடக்கும்போது ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக வரப்போகுது, ஆண்டவர் அந்த கடைசி நாட்கள் இருக்கிறோன்ற ஒரு உணர்வு, அந்த ஒரு காரியம் நிச்சயமாகவே நமக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை உந்தி தள்ளுறதுக்கு இன்னும் ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு எந்த வகையில நம்ம ஆண்டவரை பத்தி எடுத்து சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வகையான விளைவுகள் பார்த்தோம். ஒண்ணு நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றோம், பட் வெளியே உள்ளவங்கள்ட்ட அப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் பார்த்தோம். மற்றவர்களோட மற்ற பிள்ளைகளோட அப்படி ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்து பார்த்தோம். அது ஒருவேளை மற்றவர்களோட நம்ம ஐக்கியப்பட முடியாத ஒரு நிலைமையினால இருக்கலாம். இது ஒரு எதிர்மறையான விளைவா இருக்குது. அப்புறமா ரெண்டாவது பேனல்ல வந்து நம்ம அதிகமா வந்து நம்மளுடைய சபையை குறித்தும் மற்ற சபைகளை குறித்தும் நம்ம கேள்விகளை பார்த்தோம். எப்படின்னா வந்து நம்ம சபை கூடி வர முடியாம இருக்கிற ஒரு விளைவுகள் பார்த்தோம். இதனால ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்க முடியாம இருக்கிற விளைவுகள். ரெண்டு மூணு பேர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா மற்றவர்கள் நம்ம மற்றவர்களுக்கு நம்முடைய அன்பை வந்து பகிர்ந்து கொள்ள முடியல. நம்ம பேசி
அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை இல்லை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை சொல்லி நம்ம மனதை வந்து பகிர்ந்து கொள்ள முடியலன்னு பார்த்தோம். இது ஒரு எதிர்மறையான விளைவுகள் பார்த்தோம். அதே மாதிரி இந்த நாட்கள்ல வந்து நம்ம கடந்த நாட்கள்ல நிறைய பைபிள் ஸ்டடி எல்லாம் இருந்துச்சு, ஆனா இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு கோவிட் சிச்சுவேஷன்னால எந்த அளவுக்கு நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளாம இருந்தோம், இனிமே எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்னு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தலான்னு ஒரு காரியத்தையும் பார்த்தோம். இப்படி நிறைய நல்ல விளைவுகள் நிறைய எதிர்மறையான விளைவுகள் தான் பார்த்தோம். இதுல நம்ம நல்ல விளைவுகள் பார்க்கும்போது விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவருடைய வருகை குறித்த அறிவு, நம்ம குடும்பத்துக்குள்ளாக நம்ம பிள்ளைங்களுக்குள்ள ஆண்டவர் இந்த நாட்கள்ல என்ன செஞ்சிட்டு இருக்காரு, எதற்கான இப்படி செஞ்சிட்டு இருக்காரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடும்பத்தோட அதிகமான செலவு செய்ய ஒரு வாய்ப்பு, ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் நம்ம நாமே உணரவும் நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கு. எதிர்மறையான விளைவுகள் பார்க்கும்போது மற்றவர்களோட நம்ம பேச முடியல, ஐக்கியப்பட முடியல, இப்ப அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ், இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான விளைவுகளும் பார்த்திருக்கோம். இப்ப இந்த நமக்கு சாதகமான விளைவுகள்ல எப்படி நம்ம தொடர்ந்து நிலைத்து நிற்கணும்? ஏன்னா நார்மலா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, அப்புறமா அந்த காரியம் மாறி போகும்போது பொதுவாகவே நான் என்னுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும் என்னன்னா உடனே ஆண்டவரை மறந்துடுவோம். இது வந்து நம்ம நிறைய பேருக்குள்ள ஒரு காரியம். அப்படி இல்லாம இது இன்றைய காலத்துல நம்ம கற்றுக்கொண்ட காரியத்துல எப்படி நிலைத்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பவுல் சொல்றாரு, நீ கற்று நீ நிச்சயத்தை கொண்டவைகளிலே நிலைத்திரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அப்படி நிலைத்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். விசுவாசத்துல நிலைத்திருக்கணும்னா அது வந்து ஜெபத்தினால மாத்திரம்தான் முடியும். ஏன்னா வந்து நம்ம இதற்கு பேசும்போது அந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்றாரு, என்னன்னா அந்த செங்கடல் தாண்டி யாத்திரகம் 15 அதிகாரத்துல ஆண்டவர் நோக்கி துதிச்சாங்க. அப்படியே 16 அதிகாரத்துல போன உடனே இறைச்சிக்காக முருமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இல்லாம நம்ம வந்து ஆண்டவருடைய ஆண்ட நம்ம இந்த இந்த நாட்கள்ல என்னென்ன காரியங்களை சொல்லி கொடுத்தாருன்றத மறக்காம அதை நம்ம ஒவ்வொரு ஜப முடிவுலயும் இந்த வசனத்தை சொல்றோம், என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி டெய்லி சொல்ற வசனம் தான். அவர் செய்த சொல்லி கொடுத்த காரியங்கள் மறக்காம அதை வந்து நம்ம மனசுல வச்சு அதுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு இன்றைய நாட்கள்ல கொடுத்துருக்கிற விசுவாசம், நம்பிக்கை இதுல நம்ம தொடர்ந்து வளர ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பச்சை மரத்துக்கே இப்படிப்பட்ட பாடுனா பட்ட மரத்துக்கு நமக்கு நிறைய பாடு உண்டுதான். ஆனாலும் வேதத்துல ஆண்டவர் நிறைய காரியங்கள் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு, நிறைய வசனங்கள் சொல்லியிருக்காரு எப்படி ஆண்டவர் உறுதியா பச்சை பண்ணணும்னு. இதெல்லாம் ஆண்டவர் சும்மா சொல்லல, ஏன்னா வந்து ஆண்டவர் யோவான் சொல்லியிருக்கிறாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், அவர் ஜெயித்து நமக்கு வந்து ஒரு மாடல்ல காமிச்சிருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் பற்றி கொள்ளும் போது இந்த காரியங்கள்ல நம்ம நிச்சயமா நிலைத்திருக்க முடியும். வர்ற காரியம் வருகிற நாட்கள்ல, ஏன்னா வருகிற நாட்கள்ல இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் ஓவர் நைட், ஒரே ராத்திரியில மாறப்போகிறது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது. அந்த நாட்கள்லயும் கூட ஆண்டவர் இந்த பலத்தை நமக்கு நிச்சயமா தருவார். அதே மாதிரி எதிர்மறையான விளைவுகள், இந்த காரியங்கள்ல வந்து கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது மற்ற உலகத்தார் மாத்திரமல்ல, நம்மளும் இதோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். அப்ப மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அதை எதிர்கொள்ளுகிற ஒரு காரியம். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கும்போது அந்த விளைவுகளை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சகோதரிகள் அழக சொன்னாங்க, ஒரு காரியம் நம்ம இந்த நாட்கள்ல வந்து ஆண்டவர் நமக்கு நிறைய காரணங்கள் உணர்த்தி இருக்கிறார், அந்த காரியங்கள் மனந்திரும்பணும்னு சொன்னாங்க. மனந்திரும்பி வருகிற நாட்கள்ல அதே காரியத்துல திரும்ப தவறு செய்யாம, அதாவது சபை வேத பாட வகுப்பு இப்படிக்கப்பட்ட காரியங்கள்ல திரும்பவும் அதே மாதிரி பங்கு பெறாம இருக்காம இல்ல தாமதமா வராம இருக்காம இப்படி மனம் திரும்பி அந்த காரியங்கள்ல நம்ம வந்து மாறணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு நான்சி சகோதரி சொன்னாங்க, நம்ம மற்றவர்களை பத்தி குறை கூறாம அந்த காரியங்களை பத்தி ஒரு நம்ம ஆண்டவரத்துக்கு ஜபம் பண்ணலாம், இல்ல அவங்களும் நேரடியா பேசலாம். இப்படி இந்த பேக் பைட்டின் இந்த காரியம் கொடுத்து விட்டு நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம வந்து வேத வசனத்தை கொண்டு இந்த காரியங்களை எதிர்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த எதிர்மறையான விளைவுகள் எல்லாம் ஆண்டவர் வந்து நமக்கு
நல்ல விளைவுகளை ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். இதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஆண்டவர் நமக்காக நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் வந்து நன்மையான காரியம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி ஆண்டவர் நமக்காக நன்மை செய்கிற தேவன் சொல்லி இந்த விளைவுகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல வைத்து வருகிற நாட்களிலும் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய அவருக்கு வாழ்க்கையில வளர கர்த்தருக்கு பேச்சுவராக. ஆமென். ஆமென். ஆமென்.